அனைவருக்கும் வணக்கம். காலை கதிரவன் என்றாலே அதற்கு தனி சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? காலை சூரிய கதிர்கள் கலங்கப்படாதவை. இரவு நேரம் முழுதும் அநேகமாக நாமெல்லாம் உறங்குவதாலும், போக்குவரத்து மிகவும் குறைவாக இருப்பதாலும், காற்றில் மாசுகள் மிக மிக குறைவு காலையில். இதன் காரணமாக காலையில் கதிரவனிலிருந்து வரும் சூரிய கதிர்கள் மிகவும் சுத்தமாகவும் கலங்கப்படாமலும் இருக்கும். அந்த சூரிய கதிர்களை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்வோம் என்றால் நமக்கு ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு நாம் பேச போகிற விஷயம் வந்து வாஸ்து. வாஸ்து அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்காக உள்ளது, குறிப்பிட்ட ஒரு மதத்திற்காக உள்ளது என்று அநேகர் நினைப்பார்கள். வாஸ்து என்பது அறிவியல் அடிப்படை ஆனது. நாம் இந்த காணொளியில் வாஸ்து எப்படி அறிவியல் அடிப்படையில் நமக்கு உதவி செய்கிறது, எப்படி நம்மை ஆரோக்கியமாக வாழச் செய்கிறது என்பதை பார்ப்போம். சூரியன், நீர், காற்று, ஆகாயம், நிலம் இவை அனைத்தும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படும். இவற்றில் சூரியனே மிகவும் முக்கியமானவர். ஏனென்றால் சூரியன் மட்டும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நீரெல்லாம் உறைந்துவிடும். நீரும் சூரியனும் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் மரம் செடி கொடிகள் வளராது, காற்றும் இருக்காது. அப்போ இது மூணுமே இல்லைன்னா மற்ற உயிரினங்களால் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. அப்போ நிலமும் ஆகாயமும் மட்டுமே வைத்து கொண்டு இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழ்க்கையை தொடர முடியாது. அப்போ சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் இந்த உலகத்தில். யாரை கேட்டாலும் உடனே சொல்லிவிடுவார்கள், சூரியன் வந்து கிழக்கு திசையில்தான் உதிக்கிறது என்று. சூரியன் தனது ஆற்றலை நமக்கு முழுமையாக கொடுக்கும் காலம் கோடைக்காலம். இந்த கோடை காலத்தில் சூரியன் உதிக்கும் திசை வந்து வடகிழக்கு திசை. இப்போ நமக்கு கிழக்கில் சூரியன் உதிக்கிறது என்று தெரிகிறது. கோடை காலத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் சூரிய கதிர்கள் நம்மை வந்து அடையும். என்ன, வானத்தில் மழை மேகங்களும் பனியும் இருக்காது. அப்போ நமது வீட்டை கிழக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் சூரிய ஆற்றலை முழுவதுமாக பெறுமாறு நாம் அமைத்து விட்டோம் என்றால் சூரியனால் கிடைக்கும் நன்மைகள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதன் காரணமாக நமக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். நிறைய பேர் கேட்கலாம், சூரியன் வந்து மழைக்காலத்தில் தென்கிழக்கு பகுதியில் உதிக்கிறாரு, அங்கேயும் சூரிய ஆற்றல் கிடைத்தா நமக்கு நல்லதுதானே நினைக்கலாம். இந்த மழைக்காலத்தில் மழை மேகங்கள் மற்றும் பனியின் காரணமாக சூரிய ஆற்றல் தடைபடுகிறது. தடைபடுறதுனால சூரிய ஆற்றல் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நமக்கு கிடைப்பது கிடையாது. அதனால் நம்ம வீட்டை வடக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் சூரிய ஆற்றலை முழுவதுமாக உள்ளே பெறுமாறு நாம் அமைத்து விட்டால் அதுதான் வாஸ்து. இப்போ மாலை நேர சூரிய கதிர்கள் நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மாலையில் வந்து காற்றில் மாசுக்கள் மிக அதிகம். போக்குவரத்து காரணமாகவும் நாள் முழுதும் நாமெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்மாலும் காற்று மண்டலம் அசுத்தம் அடைகிறது. இப்போ அந்த நேரத்தில் வரக்கூடிய சூரிய கதிர்கள் எல்லாம் மாசு அடைந்து விடுகிறது. அப்போ சூரியன் மறையக்கூடிய திசையான மேற்கும் தென்மேற்கு திசையிலும் வரக்கூடிய சூரிய கதிர்கள் மாசு அடைந்து இருக்கிறது. அப்போ இந்த பகுதியை நாம் சூரிய கதிர்கள் எளிதில் வீட்டிற்குள் நுழையாதவாறு அமைத்து விட்டோம் என்றால் அதுவும் நமக்கு ஆரோக்கியத்தை தரும். வாஸ்து என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டது என்பதை
நான் உங்களுக்கு புரிய வைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த காணொளியை இத்துடன் இன்று முடித்துக்கொள்வோம். இன்னும் ரெண்டு காணொளிகளை இந்த வாஸ்து அறிவியல் பற்றி நான் தொடர இருக்கிறேன். அதில் எப்படி ஒரு கட்டிடத்தை அல்லது வீட்டை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் தெளிவாக பார்ப்போம்.